ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஹேர் எப்படி வரைகிறது அதுக்கு எப்படி ஷேட் பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம் ஹேர் வரைகிறதுக்கு முதல்ல அவுட்லைன் போட்டுக்கணும் இது மாதிரி அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஸ்ட்ரைட்டான லைன்ஸையும் கேவ்டாக இருந்தால் கேவ்டான லைன்ஸையும் போட்டுக்கணும் எனக்கு கேர்டா இருந்து ஸ்ட்ரைட்டா இருந்ததுனால கேர்டா லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் லைனை ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கிறேன் இன்னமே அந்த லைன்ஸை கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கணும் நான் யூஸ் பண்ணுற பென்சில் பாத்தீங்கன்னா எயிட் பீனு சொல்லுவாங்க இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா ஹேர் வரைகிறதுக்கு இருக்கும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால நமக்கு ஹேர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நார்மல் பென்சிலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மல் பென்சில் கூட யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸோ அல்லது பேப்பர் அல்லது ப்ரஷ்ஷு இல்லை ஹேண்டை வச்சு கூட ஷேட் பண்ணிக்கலாம் ஷேட் பண்ணா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டார்க் ஆக்கிக்கும் ஹேரோட கலருக்காக அதோட அந்த லென்த்துக்கே கரெக்டாக ஷேட் பண்ணிக்கோங்க நல்லா ஷேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம பட்ஸோ எதோ வச்சாது நம்ம நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் நல்லா டார்க் ஆக்கிக்குவோம் ஹேரோட கலருக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அந்த லைனை போட்டுக்கணும் கேர்டா அந்த கேர்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கும் இதையும் நம்ம நல்லா டார்க் ஆகிவோம் இடையில பார்த்தீங்கன்னா அந்த வாகை பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் தெரியணும் அந்த பக்கம் மாதிரியே இந்த பக்கம் நல்லா ஷேட் பண்ணிக்குவோம் இடையில பார்த்தீங்கன்னா அந்த வாகு தெரியறதுக்காக லைட்டாக இடையில ஒயிட் கலரில் விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேட் பண்ணிக்குவோம் எல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஷேட் பண்ணுங்க ஷேட் பண்ணதுக்கப்புறம் பட்ஸு ஏதாவது வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் வாகு சரி வரலன்னு சொல்லிட்டு இப்போ அழிச்சுட்டு திருப்பி போடுறேன் இடையில நல்லா ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ அந்த இடையில கேப் இருக்குன்றது தெரியும் அப்புறம் திருப்பி ஷேட் பண்ணிக்கோங்க லைட்டாக எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லைன்ஸையும் லைட்டாக கேர்வ் ஆன மாதிரி போகிறோம் ஏன்னா அப்போ தான் முடியல எல்லாம் பெண்டாயிருக்குன்றது தெரியும் அதுக்காக கேவ்டாக போட்டுக்கோங்க அதே மாதிரியே ஷேடும் பண்ணிக்கோங்க கேவ்டாக இருக்க மாதிரியே அப்போ தான் அது ரியலிஸ்டிக்காக தெரியும் ஷேட் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக ஷேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஷேட் பண்ணுங்கள் நல்லா டார்க்காக ஷேட் பண்ணிக்கோங்க இடையில எங்கேயும் கேப் விட்றாங்க லைட்டாக கேப் விடாத மாதிரி நல்லா ஷேட் பண்ணிடுங்க இல்லை கேப் இருந்தால் கூட பரவாயில்ல அப்புறம் பட்ஸ் இல்லை எதாவது ரப் பண்ணும் போது அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸை வச்சு நல்லா ஷேட் பண்ணிக்குவோம் அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும் ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கா அதை போட்டுக்குவோம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிக்குவோம் அதே கேர்டாவே டார்க் ஆக்குவோம் இடையில எங்கேயும் கேப் விட்டுறாதீங்க நல்லா டார்க் ஆக்கிக்கோங்க நல்லா டார்க் அப்புறம் நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க ஷேட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஷேட் பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெளியில் எங்கேயாவது ஷேடிங் வந்துருந்துச்சுன்னா அதை லைட்டாக ரப் பண்ணிக்கோங்க இப்போ மேலே உள்ள டெயில் வரைகிறதுக்கு அந்த ஷேப்லேயே சர்க்கிள் போட்டுக்குவோம் சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் அந்த ஷேப் அது எப்படி கேவ்டாக இருக்கோ அதே மாதிரி கேர்வ்டாக வரைஞ்சிக்குவோம் எக்ஸ்ட்ரா உள்ள ஹேர்ஸை சைடில் வரைஞ்சிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே அதே மாதிரி கேவ்டாக ஷேட் பண்ணிக்கணும் லைன்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டார்க்காக அதை ஷேட் பண்ணிக்குவோம் ஷேட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம பட்ஸை வச்சோ இல்லை பேப்பரை வச்சோ நல்லா ஷேட் பண்ணும் போது நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ ஹேரோட டெக்ஸ்டர் கிடைக்கும் இப்போ கீழே உள்ள ஏத்த மாதிரி மேலேயே நல்லா டார்க் ஆக்கிக்குவோம் அதே மாதிரி கேர்வோட டார்க் ஆக்கிக்கும் அப்போ தான் நல்லா டெக்ஸ்டர் கிடைக்கும் ஹேரோட டெக்ஸ்டர் கிடைச்சா தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்புறம் நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள ஹேர்ஸ் வரைகிறதுக்காக நல்லா ஷேட் பண்ணிக்குவோம் அந்த ஹேரோட ஸ்ட்ரைட்னிங் ஏற்ற மாதிரியே வளைவாக கரெக்டாக போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நல்லா டார்க் ஆக்கிக்குவோம் நல்லா பட்ஸை வச்சு ரப் பண்ணிக்குவோம் அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ நல்லா டார்க்காக போட்டுக்குவோம் இப்போ நல்லா டார்க்காக ஷேட் பண்ணிக்குவோம் எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் எக்ஸ்ட்ரா மைனர் டீட்டெயில்ஸ்க்காக நம்ம லைட்டாக எரேசர் வச்சு எல்லா பக்கமும் லைட்டாக ஒரு லைன்ஸ் போட்டுக்குவோம் அந்த ஹேரோட ஸ்ட்ரெயிட்டுக்காக எக்ஸ்ட்ரா உள்ள ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் மற்றதெல்லாம் எரேசர் வச்சு அழிச்சுருங்க இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஹேர்ஸ் பறக்கிற மாதிரியான ஹேர்ஸ் எல்லாம் போட்டுக்குவோம் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப டார்க்காக போட்டுடாதீங்க லைட்டாக கர்வ்டா உள்ளதெல்லாம் கர்வ்டா போட்டுக்கோங்க எல்லா பக்கமும் லைட்டாக முடி ஸ்ப்ரெட் ஆகியிருக்க மாதிரி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் போட்டுக்குவோம் லைன் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக தெரியுன்றதுனால லைட்டாக பட்ஸை வச்சு ஷேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும் அடுத்து ஃபேஸை பத்தின வீடியோக்கு அடுத்து நம்ம போடுவோம் வீடியோ இது வெறும் ஹேருக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ